இங்கே உங்களுக்குள்ள இங்க தான் ஆக்டிவோ அந்த டோ இந்த டோ குடும்ப பேரு அந்த பேரு இந்த பேரு வெளியே நாய் கூட மதிக்கிற தலைமுறைக்கு நாம் அடிமை சமூகத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை சொல்லியாக வேண்டும். மட்டும் ஏன் அதிகாரத்தில் இல்லை, என் மக்கள் மட்டும் ஏன் அவர்கள் ஆட்சி துறையில் இல்லை, என் மக்கள் மட்டும் ஏன் அரசு துறைக்குள் இல்லை. காரணம் இங்கே ஒரு இடத்துல கோளாறு, அந்த கோளாறை இங்கே நாங்கள் பூசி கொள்ளிக்கிட்டே இருக்கோம். பெண்கள் ஒரு பக்கம் அவர்களுக்கு அப்படியே டிவி தான் டக்கர் ஸ்தாபம் பண்ற பெட்டி. காலையில் 11:30 அவங்களுக்கு ஆராதனை தொடங்கும், 8:30 வரைக்கும் ஆராதனையிலே கிடப்பாங்க. எத்தனை உசுரி முக்கு கட்டியிருக்கீங்க, எத்தனை மூலகத்தை நீங்கள் கட்டியிருக்கீங்க. நம்ம ஆண்களுக்கு லட்சியம்லாம் என்ன தெரியுமா? கடல், கப்பல், காதல், இந்த காக்கா காக்கா சம்பவம். நம்ம பகுதியில் தான் காலையில் இட்லிய கூட கடையில் வாங்குவாங்க. இவெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலைக்கு போகிறாங்க ஆத்தாமார்கள். மணப்புறம் முத்தூட்டு இவங்கிட்டலாம் போய் கேட்டோம் அப்படின்னா நம்ம தான் அவங்களுக்கு முதலீடு. கேட்டால் இயேசு ஒரு கலகத்தாளர், என்ன கேட்டால் இயேசு ஒரு கிளர்ச்சியாளர், என்ன கேட்டால் இயேசு தான் முதல் ஆரம்பிச்சது அரசியல்வாதி. அவரிடம் ஆன்மீகமும் கொஞ்சம் இருந்தது. இப்படிப்பட்ட கிளர்ச்சியாளரை, புரட்சியாளரை, கலகக்காரரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மால் ஏன் இன்னும் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமைகளை உருவாக்க முடியவில்லை? ஏன் உங்களிடமிருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உருவாகவில்லை? ஏன் உங்களிடமிருந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உருவாகவில்லை? ஏன் உங்களிடமிருந்து ஒரு சாதாரண கிளர்க் கூட உருவாகவில்லை? அதிகாரம் என்பது தொலைநோக்கு உடனே அடைய முடியாது. எம்பி ஆகும், எம்எல்ஏ ஆகும், ஒன்றும் முடியாது. நம்மகிட்ட கோட்டையில் ஒப்பாகும் எம்பி ஆகும், அது இலக்கு. அதை அடைவதற்கு நம்முடைய அதிகாரமிக்க ஆளுமைகள் வேண்டும். அதுக்கு ஒரு 20 திட்டம் வேண்டும். அதிகாரமிக்க ஆளுமைகளை உருவாக்க என்ன செய்ய வேண்டும்? அரசு துறைக்குள் நம்முடைய மக்கள் நுழைய